Hi everyone, welcome to SaiMax. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பேசிக் மல்டிப்ளிகேஷன் சம்ஸ் எல்லாம் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு அவங்களுக்கு கிளியராக ஸ்டெப் பை ஸ்டெப் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அண்ட் இந்த ஃபைவ் ப்ராப்ளம்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதில் இந்த ஃபர்ஸ்ட் டூ ப்ராப்ளம்ஸ் ரெண்டுமே பார்த்திங்கன்னா கேரி ஓவர் இல்லாமல் ஜஸ்ட் அப்படியே மல்டிப்ளை பண்ணிவிட்டு ப்ராடக்ட் எழுதுற மாதிரி இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு த்ரீ ப்ராப்ளம்ஸ் 3, 4, 5 இந்த மூணு ப்ராப்ளம்ஸ் பார்த்திங்கன்னா கேரி ஓவரோட ஆட் பண்ணி நம்ம ப்ராடக்ட் எழுதுற மாதிரி இருக்கும். அண்ட் இது எல்லாமே நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் நம்ம பார்க்கலாம். 432 × 2 இதில் இந்த 432 நம்ம ஃபர்ஸ்ட் சென்டரில் எழுதிக்கிறோம், கீழே இன்டூ டூன்னு எழுதிக்கிட்டோம். மல்டிப்ளை பண்ணும்போது லாஸ்ட் டிஜிட்லேருந்து தான் நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம். நம்மளோட ரைட் சைட்லேருந்து லாஸ்ட் டிஜிட் நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம். 2 × 2 வந்து 4. ஸோ நீங்கள் பிகினர்ஸாக இருக்கிறதுனால பக்கத்தில் இந்த மாதிரி டேபிள்ஸ் எழுதிக்கோங்க, உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ 2 × 2 வந்து 4. ஸோ நம்ம 4 எழுதிக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு 2 பக்கத்தில் 3 இருக்குது. ஸோ 2 × 3 பண்ணணும். 2 × 3 இஸ் ஈக்குவல் டு 6. ஸோ 6 எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட்டு 4 பக்கத்தில் இருக்குது. ஸோ 2 × 4 வந்து 8. ஸோ 864 இதுதான் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கிற ஆன்சர். ஸோ இது எல்லாமே கேரி ஓவர் இல்லாத ப்ராப்ளம். ஸோ ஜஸ்ட் அப்படியே நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கிட்டு எழுதிக்கிட்டோம். 2 டேபிள்ஸ் மட்டும் தெரிஞ்சால் போதும், நம்மளால் ஈஸியாக இதை வந்து மல்டிப்ளை பண்ணி எழுதிட முடியும். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் நம்ம பார்க்கலாம். 321 × 4 ஸோ 321 நம்ம சென்டரில் எழுதிக்கிட்டோம். இன்ட்டு 4 ஸோ லாஸ்ட் டிஜிட்லேருந்து தான் நம்ம யூஸ்வலாகவே மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 4 × 1 வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவல் டு 4. ஸோ 4 எழுதிக்கிட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு 1 பக்கத்தில் 2 இருக்குது. ஸோ 4 × 2 பண்ணணும். 4 × 2 இஸ் ஈக்குவல் டு 8. ஸோ 8 எழுதிக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு 2 பக்கத்தில் 3 இருக்குது. ஸோ 4 × 3 ஈக்குவல் டு 12. ஸோ 12 எழுதிக்கிட்டோம். 1284 இதுதான் நம்மளுக்கு கிடச்சிருக்கிற ஆன்சர். ஸோ இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிற மூணு ப்ராப்ளம், இந்த 3rd, 4th, 5th இந்த மூணு ப்ராப்ளமே கேரி ஓவரோட நம்ம ஆட் பண்ணி எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. 532 எழுதிக்கிட்டோம். கீழே இன்ட்டு 5 நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ லாஸ்ட் டிஜிட்லேருந்து தான் நம்ம யூஸ்வலாக மல்டிப்ளை பண்ணணும். 5 × 2 இஸ் 10. ஸோ இந்த 10 10 ரெண்டு டிஜிட் இருக்குது. ஸோ அதனால் இந்த 10 இங்கே வந்து அப்படியே எழுதக்கூடாது. அப்படி எழுதாமல் ஃபர்ஸ்ட்டு இந்த 0 மட்டும் நம்ம இங்கே எழுதிப்போம். 1 வந்து கேரி ஓவராக எழுதுவோம். 1 வந்து கேரி ஓவராக போடுவோம். பக்கத்தில் 3 இருக்கு இல்லையா, இந்த 3 மேலே 1 நம்ம கேரி ஓவராக போடுவோம். ஸோ ரெண்டு டிஜிட் இருக்குது, 10 ரெண்டு டிஜிட் இருக்குது 10. ஸோ அதனால் நம்ம அப்படியே எழுதக்கூடாது. 0 மட்டும், லாஸ்ட் டிஜிட் என்னென்னா 0 இருக்குது, இந்த 0 மட்டும் அப்படியே எழுதிக்கணும். 1 வந்து நம்ம கேரி ஓவராக போடுவோம். பக்கத்தில் இருக்க டிஜிட் மேலே கேரி ஓவராக போடுவோம். கேரி ஓவரை வந்து இந்த மாதிரி சர்க்கிள் போட்டு 1 போட்டு நம்ம டினோட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 3 மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 5 × 3 இஸ் 15. இந்த 15 நம்ம டைரெக்டாக அப்படியே எழுதக்கூடாது. மேலே கேரி ஓவர் 1 இருக்குது. ஸோ 15 + 1 இஸ் 16. ஸோ 15 அந்த கேரி ஓவர் 1 ஆட் பண்ணும்போது 16 கிடைக்குது. இந்த 16 6 மட்டும்தான் இங்கே எழுதிப்போம். கேரி ஓவரை வந்து பக்கத்தில் 5 மேலே 1 போடுவோம். அதுதான் வந்து கேரி ஓவர். நெக்ஸ்ட் டிஜிட் நம்ம பார்க்கலாம். 5 மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ 5 × 5 இஸ் 25. 25 + கேரி ஓவர் 1. 5 மேலே கேரி ஓவர் 1 இருக்குது. ஸோ 25 + 1 விச் இஸ் 26. இந்த 26 நம்ம இங்கே எழுதிக்கலாம். ஏன்னா 5 பக்கத்தில் வந்து வேறு எந்த டிஜிட்டும் இல்லை நம்ம கேரி ஓவர் போகிறதுக்கு. ஸோ 532 இவ்வளோதான் நம்பர். ஸோ அதனால் நம்ம 26 நம்ம அப்படியே எழுதிக்கிட்டோம். ஸோ 2660 இதுதான் இதோட ஆன்சர். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். 805 × 7 805 சென்டரில் எழுதிக்கணும். இன்டூ 7. ஸோ லாஸ்ட் டிஜிட்லேருந்து தான் நம்ம யூஸ்வலாக மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 7 × 5 7 × 5 இஸ் 35. இந்த 35 ரெண்டு டிஜிட் இருக்குது. ஸோ அதனால் லாஸ்ட்டில் வர டிஜிட் 5, அதை மட்டும்தான் நம்ம இங்கே எழுதுவோம். எழுதிட்டு பக்கத்தில் 3 வந்து கேரி ஓவராக 0 மேலே எழுதணும். ஓகே,
ரெண்டு டிஜிட் இருக்கனால 5 மட்டும் இங்க எழுதிட்டு 3-ஐ நம்ம கேரி ஓவரா எழுதுறோம் and next 7 into 0 7 into 0 is 0 so 0 plus carry over 3 இருக்கு இல்லையா so 0 plus 3 is 3 so அந்த 3-ஐ நம்ம இங்க எழுதிக்கிறோம் so next நம்பர் வந்து 7 into 8 பண்ணோம் 7 into 8 is 56 இந்த 56-ஐ நம்ம டைரக்டா எழுதிக்கலாம் so answer is 5635 next problem பார்க்கலாம் 964 into 8 964 into 8 எழுதிக்கிறோம் லாஸ்ட்ல இருந்து லாஸ்ட் டிஜிட்ல இருந்து நம்ம மல்டிப்ளை பண்ணனும் சோ 8 into 4 is 32 32 ல ரெண்டு டிஜிட் இருக்கு சோ 2-ஐ மட்டும் இங்க எழுதிக்கிறோம் 3-ஐ வந்து நம்ம கேரி ஓவரா பக்கத்துல 6 மேல எழுதுவோம் ஓகே சோ ரெண்டு டிஜிட் இருக்கனால 2-ஐ இங்க எழுதிட்டு 3-ஐ கேரி ஓவரா பக்கத்துல இருக்க 6 மேல எழுதிக்கிறோம் நெக்ஸ்ட் 8 into 6 பண்ணனும் 8 into 6 is 48 48 plus carry over 3 correct ah ena 6 ku mela carry over 3 irukku so nal 48 plus 3 is 51 so in 51 la 1 inge ezhudipom 5 vandu carry over so next 8 into 9 pananum 8 into 9 is 72 72 plus carry over 5 72 plus carry over 5 is 77 so in the 77 nam inge ezhudikalam So answer is 7712. In the video la pathinga namma basic multiplication sums vandu eppadi solve pandradun paathirukom carry over illada problems carry over oda eppadi add panni product kandupidikkiradunra problems andha maadhiri namma paathirukom so ungalukku purinjirukom nanikiran multiplication liye 2 digit multiplications ellame namma upcoming videos la namma paaka porom so namma next video la meet pannalam thank you